டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறும் விழாவில் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுக் கொள்கிறார். இதையடுத்து டெல்லியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற மக்களவைக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தல் முடிவுகள் கடந்த 4ஆம் தேதி அறிவிக்கப்பட்டன. இதில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 293 இடங்களில் வென்று 3ஆவது முறையாக ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. இதனைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதையடுத்து அவர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து எம்பிக்களின் ஆதரவு கடிதத்தை வழங்கி ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதை ஏற்றுக்கொண்ட திரௌபதி முர்மு ஆட்சி அமைக்க மோடிக்கு அழைப்பு கொடுத்தார். இதையடுத்து குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று இரவு 7:15 மணிக்கு புதிய அரசு பதவியேற்பு விழா நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதில் பிரதமர் மோடிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் 30 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.